முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஏர் பலூன் போய் அமைஞ்சிரும், நான் சீட் பெல்ட் கழட்டிட்டு கீழே இறங்கி. புரிஞ்சுச்சா?
புரிஞ்சதா? புரிஞ்சது. சீட் பெல்ட் புரிஞ்சதா? இந்த மாதிரி ஒரு சீட் பெல்ட்டோட விளக்கம் நெட்ல யாரா பாத்துறீங்களா? வேற யாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சினிமால எதுவும் பாத்துருக்கீங்களா? அதுக்குதான் சொன்னேன், இந்த விஷயத்த நீங்க கேட்டுட்டு போங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு காப்பாற்றும். எனக்கு ஒரு விஷயம் செய்யணும், இந்த இந்த சீட் பெல்ட்டும் இந்த ஹெல்மெட்டும் இன்னைக்கு சொன்ன விஷயத்த தயவு செய்து எனக்காக ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு பேருக்கு போய் சொல்லுங்க. அது உங்க ஃபேமிலி மெம்பரா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, சொல்லி எல்லாத்தையும் மாத்துங்க. தயவு செய்து மாத்துங்க. தலைக்கவசம் எவ்வளோ அவசியம் சொல்லுங்க, அதே போல இந்த சீட் பெல்ட் எவ்வளோ அவசியம் சொல்லுங்க. இப்போ டவுட் இருக்கிற ஒருத்தர், மாமா நீ இந்த சீட் பெல்ட் வந்து இழுத்து போகணும், நான் சொல்லுங்க சரியானு பாருங்க. நான் ஏதாவது சும்மா போய் சொல்லிடுறேன், போனேன் இல்லைங்க, கொஞ்சம் வேகமா இல்லைங்க, நான் இப்படிதான் லாக் ஆகிடுச்சு, பிடிக்கும் இப்போ லாக் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் லைட் அப்படி விட்டா போயிடுச்சு, திரும்ப பிடிக்கும். எத்தனை அதிர் வருது அத்தனை முறை லாக் ஆகும், நம்மளை இந்த சீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, புரியுதா? நாங்கள் வேறு யாராவது ஒருத்தர் செக் பண்ணுங்கள், பார்க்கணும், செக் பண்ணி பாரு, எதுவும் இல்லை, வேகம் இல்லை, திரும்ப விட்டா போயிடும். சரி, அப்படி வேற யாரும் டவுட் இருக்குதா? வேற யாரும் டவுட் இருக்கு? புரிஞ்சிருச்சா? இப்போ சீட் காரில் போகும்போது சீட் பெல்ட் போட்டுக்கலாமா? சரியா? சரி, யாராவது உங்களோட கருத்துக்களை சொல்வது என்னன்னு சொல்லலாம்.